ஆ வணக்கம் சார். சார் இந்த இடம் வந்து நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் வரும் சார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து சாலியங்கமலம் டு பாபநாசம் மெயின் ரோடு சொல்லுவாங்கள்ல, அந்த மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்குது சார். இது வந்து இடம் வந்து ஆற்றுப்படுகை இடம்னு சொல்லுவாங்க, ஆறு பக்கத்தில் ஒரு இடம் அது. இது க்ளோஸ், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் உங்களுக்கு வில்லேஜெலாம் உண்டு. ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான், எல்லாம் ஃபுல்லாக கிராம ஊர் உள்ள ஏரியா தான் அது. வில்லேஜை தாண்டி கொஞ்சம் தூரம் வரும். இது சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்கான் சார் இடம், ஒரு 150 அடி வரும் சார் ஃபென்டேஜ். மொத்தம் இது வந்து ஒரு 8.5 ஏக்கர்லேருந்து 8.5 ஏக்கர் கொஞ்சம் முன்ன பின்ன அவ்வளோ வரும் சார். இதுதான் இடம், தார் ரோடு ப்ராப்பர்ட்டி. இது சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இது எப்படின்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக போய் அகைன் ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போகும். நமக்கு இந்த இதுலேருந்து போகுது பாருங்கள், இந்த கேட்டு தான் ஆரம்பம். இதுலேருந்து ஃபுல்லாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னு சூட்டபிளான இடம் சார் இந்த இடம். இப்போ இது வந்து அவங்க மெயின்டைன் பண்ணாமல் இருக்காங்க. சார் பாருங்க, பேர் கதஞ்சிங்க. ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கரண்ட் வித் போரோட இருக்குது. இங்கெல்லாம் வாட்டர் சப்ளைஸ் ப்ராப்ளம் இல்லை சார். எல்லாம் அதிகபட்சமே வந்து ஒரு 70 அடி 80 அடி தான் போரே போட்டிருப்பாங்க. இந்த பாருங்கள், நல்லா ஒரு 8 இன்ச் போர் பைப்பு ஃபுல்லாக. சும்மா மிளகாய் கத்திரி இதை பராமரிப்பு இல்லாமல் இருக்க இடம். இது இடம் வந்து நான் கொஞ்சம் உள்ளே போனால் கொஞ்சம் இதுவாக இருக்குது, நான் வெளியில் போய் காமிக்கிறேன். எப்படி பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டி காமிக்கிறேன். அதேமாரி மண்ணு தான் அது உங்களுக்கு. இங்கே வந்து மாமரம், தென்னை மரம், கொய்யா மரம், அந்த மண்ணுக்கு நல்லா உடந்து பாருங்கள், மண் பாருங்கள். இது படுகடன்னுவாங்க. உங்களுக்கு பக்கத்து ப்ராப்பர்ட்டி போய் காமிச்சிட்டு அப்படியே உள்ளே வரோம் உங்களுக்கு. இது நம்ம தஞ்சாவூர் பழைய பஸ் வந்து ஒரு 23 கிலோமீட்ரு வருங்க. புது பஸ்லேருந்து ஒரு 25லேருந்து 28 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு கிராமத்தை ஒட்டி தான் இடம். இடம் வந்து நஞ்சை லேண்ட் தான் அது. இந்த பக்கத்து ப்ராப்பர்ட்டி எப்படி க்ளீன் பண்ணியிருக்காங்க அதை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். நம்ம பாபநாசத்துலேருந்து கும்பகோணம் டு தஞ்சாவூர் ரோட்டுக்குலாம் உங்களுக்கு பாபநாசம். பாபநாசம் இங்கே இந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துக்கு. ஃபுல்லாக இதெல்லாம் இந்த அவங்க வீடு இருக்கிறது அவங்க இடம் தான் அதெல்லாம். சார் இது மொத்தமே இது பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க இடத்த. இதை கொடுத்தா டோட்டல் தான் சார் கொடுப்பாங்க. நீங்கள் நம்ம பிரிச்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க பாருங்க. இதெல்லாம் அவங்க இடம் தான் வரும். மெயின்டைன் பண்ணாமல் இருக்குது, கருவக்காடாக இருக்குது. இதே பக்கத்து ப்ராப்பர்ட்டி வருங்க, க்ளீன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை க்ளீன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி கிடையாது, க்ளீன் பண்ணால் இது மாரி தான் இருக்கும். மண் பாருங்கள், இது பின்னாடி போய் ஆறு தான், நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். இவங்க வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க சார். உங்களுக்கு 8 ஏக்கருமே சுற்றி ஃபென்சிங் இருக்குது. அதுமாதிரி பைப் லைன் போட்டிருக்காங்க. க்ளீன் பண்ணாமல் கருவக்காடாக இருக்குது, அதான் அதில் ஒரு மைனஸ் பாயிண்ட். இன்னும் பாருங்கள், பைப் லைன்லாம் இருக்கு பாருங்கள், சுற்றி ஃபென்சிங்கு. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அப்படியே வரும் ஃபென்சிங் பாருங்கள். இன்னொரு
ஃபென்சிங் மேலாம் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகுது, ஃபுல்லாக அந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வரும். கல் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஃபென்சிங் தான். உள்ளே போய்ட்டு ரைட்டு நல்லா விரியும், இது நல்லா ஃப்ரெண்டேஜ் வரும், இது பின்னாடி அப்படியே விரிஞ்சிடும். நான் வரேன் பைப் லைனு. இதுக்கு பின்னாடி வந்து வெண்ணார் ரிவர் சார், பேக் சைடு ஃபென்சிங் வச்சுட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஃபுல் ஆறு தான், இது எட்டுமே எல்லாமே பட்டா ப்ராப்பர்ட்டி தான் சார். இது பாருங்கள், இதோட ஃபென்சிங்கு, இதுக்கப்புறம் ஆறு தான், இதான் வெண்ணாறு, இது ஃபுல்லாக ஃபென்சிங்கு, இதான் இடம். இடம் வந்து பராமரிக்க இல்லாமல் இருக்குது சார், அப்படி தான் இருக்கும் இந்த இடம். இந்த பக்கத்து படம் கஞ்சில் அதுமாரி க்ளீன் பண்ணால் அந்தமாரி இடம் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள் அது வரைக்கும் வரும், இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபென்சிங்னு பாருங்கள் சார். நான் எப்போதுமே யூடியூப்பில் கீழே கொடுத்துருப்போம், விளம்பரம் கொடுத்துருப்போம் பாருங்கள், அது எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன், ரேட்டு அதில் கொடுத்துருப்பேன். முதல்ல இடத்த வந்து பாருங்கள், இது வந்து விலை வந்து ஓனர் சொல்கிற விலை தான் போடுறோம், ஓகேங்களா. அதேமாரி வந்து பக்கத்தில் என்ன விலை போதோ அந்த அனுசரித்து என்ன விலை போயிட்டுருக்கு கடைசியில் அதுதான் சொல்கிறாங்க. இடம் பிடிச்சிருந்தா நேராக ஓனர்கிட்டே பேசலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து விருப்பம் இருக்கவங்க நேராக வந்து இடத்த வந்து பாருங்கள், இடம் பிடிச்சிருந்தால் நேரடியாக ஓனர்கிட்ட பேசலாம். அவங்களும் என்ன விலை ஆக போதோ அதுதான் சொல்லுவாங்க, இது வந்து ஆத்துப்படுங்க இடம், ஆனால் அதுக்குன்னு ஒரு விலை ஒன்று வச்சுருக்காங்க, அதில் அந்த விலை தான். இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. மரம் வைக்கிறதுக்கு நல்ல சூட்டபிளான சார், ஃபார்ம் ஹவுஸ் சூட்டபிளான அது, தண்ணி சோர்ஸுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு எல்லாம், அதிகபட்சம் 70 அடி தான் தண்ணிலாம் இங்கே, அதனால தான் பாருங்க.